My sister Vanita was reading her lesson yesterday. Suddenly, she heard a loud noise. She went out and saw that it was an accident. Within a few minutes, a crowd. She too ran to the spot. A car had two passengers lay there unconscious. She called the 108 emergency ambulance. She needed money to give first aid before the ambulance arrived. So she rushed through the home. She searched for money all around. My sister Vanita was reading her lesson yesterday. Suddenly she heard a loud noise. She went out and saw that it was an accident. Within a few minutes, a crowd அப்படின்றது இந்த இடத்துல hard word, crowd gathered there. She too ran to had dashed against a tree. Two passengers lay there unconscious. She called the 108 emergency ambulance. She needed before the ambulance arrived. So she rushed through the crowd. She reached home. Sister Vanita was reading her lesson yesterday. And her sister Vanita, avalude lesson. Suddenly she heard a loud noise. Suddenly திடீர்னு ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. She went out. வேகமா வெளியில போய் பார்க்கறா இருக்கு. Within a few minutes a crowd gathered there. Within a few minutes, accident ஆன கொஞ்ச நேரத்திலேயே a crowd அப்படின்னு gathered abdina come together kudinar gathered abdina enadhu kudinar crowd abdina kootam konja nerathile andha edathila vande crowd koodiduchu crowd abdina enadhu kootam crowd abdina kootam gathered abdina kudinar konja nerathile andha edathila crowd koodiduchu she too ran to the spot avalu vande andha spot na enna abdina idam spot abindrathu enna abdina ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு அவளும் ஓடுறா. A car had dashed against a tree. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கார் என்ன ஆயிடுச்சு, ஒரு மரத்துல மோதிடுச்சு. Two passengers lay there unconscious. Unconscious, சுயநினைவே இல்லாம மயக்கமான நிலையில ரெண்டு பேருமே இருக்காங்க. என்னது அன்கான்சியஸ். அன்கான்சியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உணர்வற்ற நிலை. அன்கான்சியஸ் அப்படின்னா என்னதுன்னா உணர்வற்ற நிலை, சுயநினைவே இல்லை. ஆக்சிடென்ட் ஆன உடனே மயக்கமாயிட்டாங்க. Called the 108 emergency ambulance. வனிதா ஓடி போய் 108 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ். எமர்ஜென்சி அப்படின்னா என்னது? அண்ட் அர்ஜென்ட் அகேஷன். ஆம்புலன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆம்புலன்ஸ் அப்படின்னா என்னது? யாருக்காவது அடிபட்டுச்சுனாலோ ஏதாவது உதவி மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ வண்டி ஒரு ஊர்தி. வெஹிக்கிள் டு கேரி சிக் பீப்புள். அடிபட்டவங்களையோ இல்லை உடம்பு சரியில்லாதவங்களையோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக தேவைப்படுற வெஹிக்கிள் வண்டியை தான் நம்ம என்னன்னு சொல்வோம்னா ஆம்புலன்ஸ். எமர்ஜென்சி அப்படின்னா அவசரம். எமர்ஜென்சி அப்படின்னா என்னது? அவசரம். எமர்ஜென்சி அப்படின்னா அவசரம். சீக்கிரமா போய் 108. ஷீ நீடட் மணி டு கிவ் ஃபர்ஸ்ட் எய்ட் பிஃபோர் த ஆம்புலன்ஸ் அரைவ். சரி, ஆம்புலன்ஸ் வரத்துக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க இப்படியே வச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா? நல்ல பழக்கம் பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கண்டிப்பாக வந்து 108 ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுவாங்க? ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த 108 ஆம்புலன்ஸில் உட்காந்துருக்கிறதுல ஒருத்தர் வந்து ஓட்டுறவர், இன்னொருத்தர் வந்து என்னதுன்னா அவர் ஒரு டாக்டருக்கு சமமானவர். அவர் என்ன பண்ணுவார்? அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டு தேவை, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குலாம் உங்களுக்கு என்ன வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், முதலுதவி கொடுக்கணும்
ஆனா வனிதா என்ன பண்றா, ஆம்புலன்ஸே வரதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு காசு தேவைப்பட்டது. அவ என்ன பண்றா, அதனால அந்த கூட்டத்துல இருந்து தட்டு தடு மாதிரி வெளியில வந்து ஷீ ரீச்ட் ஹோம், வீட்டுக்கு வந்துட்டால. அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்கலாமா. ஷீ ரிசர்ச்ட் ஃபார் மணி ஆல் அரவுண்ட். ஷீ சா மை பிகி பேங்க், யூஸ்ட் அப் மை மணி. ஷீ வாஸ் சாரி ஃபார் டேக்கிங் மை மணி வித்தவுட் மை பெர்மிஷன். She said it several times, but I am still. Ra padichu hard words underline panalama. She reached home. She down. She saw my piggy bank. She broke it and used up my money to save the accident victims. Victims abindrathu hard words. Victims abindrathu ennadhu hard words. She was sorry for taking my money without my permission. She said it several times. But I am still angry with her. இப்போ இந்த லெசனை பார்த்துட்டோமா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இந்த குறிப்பிட்ட லைன்ஸில் ஷி ரீச்ட் ஹோம், வேகமாக என்ன பண்ணிட்டா, வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டா என்ன, ஆல் அரவுண்ட், காசு எங்கேயாவது இருக்கான்னு வீட்டை சுற்றி சுற்றி தேடுறா. தேடும் போது அவ கண்ணில் என்ன பட்டது, என்னுடைய பிகி பேங்க். ஷி ப்ரோக் இட், அவன் என்ன பண்ணிட்டா, வேகமாக என்னோட பிகி உண்டியலை உடச்சிட்டு. அண்ட் யூஸ்ட் அப் மை மணி டு சேவ் த ஆக்சிடென்ட் விக்டீம்ஸ். அவன் என்ன பண்ணுறான், அந்த மணியை எடுத்துகிட்டு போய், அந்த உண்டியலில் இருந்த காசை எடுத்துகிட்டு போய் அந்த ஆக்சிடென்ட் விக்டீம்ஸ். விக்டீம்ஸ் அப்படின்னா என்ன, பர்சன்ஸ் ஆக்சிடென்ட்டில் வந்து காயப்படுறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விக்டிம்ஸ். ஆக்சிடென்ட்டில் வந்து காயப்படுறவங்கள யார் பலியானாங்க, பலியானாங்கன்னா உயிர் போகிறது மட்டும் இல்லை, அதில் காயமானவங்களே சேர்த்தே நம்ம சொல்லலாம், அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விக்டிம்ஸ். ஷி வாஸ் சாரி ஃபார் டேக்கிங் மை மணி வித்தவுட் மை பெர்மிஷன். அவள் எடுத்துகிட்டு என்கிட்ட பல தடவை என்ன பண்ணிட்டா, என்னோட சொல்லிட்டா, அவனோட பெர்மிஷன் இல்லாமல் சாரின்னு வனிதா என்கிட்டையும் கேட்டுட்டா. ஷி செட் இட் செவரல் டைம்ஸ், நிறைய டைம், ஆனந்த் சாரி ஆனந்த், உன் பெர்மிஷன் இல்லாமல் உன் உண்டியில் உடச்சி மணி எடுத்துட்டேன். ஆனந்த் சாரி ஆனந்த், உன் பெர்மிஷன் இல்லாமல் உண்டியில் உடச்சி மணி எடுத்துட்டேன்னு செவரல் செவரல் அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்டுட்டா. பட் ஐ எம் ஸ்டில் ஆங்கிரி வித் ஹர், ஆனால் இன்னும் எனக்கு அவன் மேலே இருக்கிற கோபம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்கிறான். இப்போ இந்த victims several enna paathirukom, victims several. crowd appadina enadhu kootam, gathered koodinar, accident aanavone makkal la anga thirala kooditaanga. spot idam, accident aana edatha da nam enna solrom spot, accident aana idam illa poduvave edatha vandha nam spot nu kuda sollalam. அன்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் அப்படின்னா உணர்வற்ற நிலை, மயக்க நிலை, என்ன நடந்தது ஏது எதுவுமே தெரியாமல் இருக்கிற நிலை. எமர்ஜென்சி அவசரம். விக்டீம்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்சிடென்ட்டில் காயமானவங்க, அடிப்பட்டவங்க அல்லது உயிரிழந்தவங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம், விக்டீம்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது காயமடைந்தவர். செவரல்னா என்னது, நிறைய டைம், மெனி மெனி, நிறைய டைம் வந்து ஆனந்த் கிட்ட வந்து வனிதா சாரி கேட்டாங்க. இப்போ அதனோட இங்கிலீஷ் மீனிங்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. கேதர், கேதர் அப்படின்னா கம் டுகெதர். எமர்ஜென்சி அண்ட் அர்ஜென்ட் அகேஷன். ஆம்புலன்ஸ், வெஹிக்கிள் டு கேரி சிக் பீப்புள். விக்டீம்ஸ், பர்சன்ஸ் ஹார்ம் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட். இந்த லைன்ஸில் இருக்கிற ஹார்ட் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கமலா என்ன கேட்குறாங்க ஆனந்த் கிட்டன்றத பார்க்கலாமா. கமலா ஆஸ்ட் ஹிம், வாட் டிட் யுவர் பேரண்ட்ஸ் சே. சரி ஆனந்த், இதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் என்ன வந்து ஆனந்த் கிட்ட கேட்குறாங்க. மை பேரண்ட்ஸ் டூ சப்போர்ட்டட் ஹர், அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறான், அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க, வனிதாவுக்கே சப்போர்ட் பண்றாங்கன்னு ஆனந்த் சொல்றான். யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் ஹர் ஆனந்த், செட் மிஸ்ஸஸ் கமலா. பட் வை ஆஸ்ட் ஆனந்த். அது
ஏய், உண்மையிலே நீ உங்க அக்காவை நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். ப்ரவுட். ப்ரவுட் அப்படின்னா என்னன்னா பெருமைப்பட்டுக்கணும். பட் வை ஆஸ்க் ஆனந்த், ஏன் மிஸ், ஏன் அவளை நினைச்சு நான் பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு ஆனந்த் வந்து அவங்க மிஸ் கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க மிஸ் அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பேஜ்ல நம்ம என்னென்ன ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் ரீட் ஒன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. மாடஸ்ட்லி, MODESTLY, மாடஸ்ட்லி, மாடஸ்ட்லி. கன்கிராஜுலேட், கன்கிராஜுலேட், COON, கன், GRATU, கிராஜு. க்ரௌட், CROWD, CROWன்றது க்ரோ, அதை வந்து நம்ம க்ரோன் பண்ணுவோம் சொல்லுவோம், ஆனால் CROWD அப்படின்றத நம்ம க்ரௌட் அப்படின்னு படிக்கணும். கேதர்ட், GATH, கேத், அர், எட், கேதர்ட். ஸ்பாட், UN, அன், COON, கான், SCIOON. Yes. Emergency, EMER, emergency, GEN, victim, VIC, vic, TIM, tim, victim. Several, SEV, sev, RL, several. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சுக்கிட்டிங்கன்னா வேர்டோட ஸ்பெல்லிங் எழுதுறது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த வேர்டு எடுத்தாலும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிங்க.